வணக்கம் நண்பர்களே, நாம இப்ப இந்த வீடியோல ஒரு சம் பார்க்கலாம். ட்ரெயின் ரிலேட்டடான சம். எ ட்ரெயின் 600 மீட்டர் லாங் மூவ்ஸ் அட் 36 கிலோமீட்டர் பர் ஹவர். அதாவது ஒரு ட்ரெயின் வந்து 600 மீட்டர் லெந்த் இருக்கு, அது வந்து 36 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு போயிட்டு இருக்கு, மணிக்கு 36 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கு. இன் வாட் டைம் கேன் இட் பாஸ் அ பிரிட்ஜ் ஆஃப் 1200 மீட்டர் லாங். அப்ப அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு 1200 மீட்டர்னா ஒரு 1.2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாலம் வருது. அந்த பாலத்தை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படிங்கறது தான் கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். ஓகேவா? சோ ஜஸ்ட் இமேஜின், இப்ப வந்து 600 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின். ஓகேவா? இது வந்து 600 மீட்டர் லென்த்ல ஒரு ட்ரெயின் வருது. அது என்ன பண்ணுது, இங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கு, பெரிய பிரிட்ஜ் ஒன்று இருக்குது, சரியா? அந்த பிரிட்ஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்றாங்க, 1200 மீட்டர் இருக்கு, ரைட்டா? அப்ப என்ன, இதுக்கு முன்னாடி நம்ம உள்ள சம்பளம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாஸ் அ ட்ரீ, ஒரு ட்ரீ இருந்ததுன்னா கிராஸ் பண்றதுன்னா ட்ரெயின் அது அதோட லென்த்த கிராஸ் பண்றதுக்கு தேவையான டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்ப அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் பிளஸ் இந்த டிஸ்டன்ஸ் மொத்தம் நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளவு கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 1200 பிளஸ் 600 வந்து 1800 மீட்டர் மொத்தம். இதுதான் இந்த 1800 மீட்டர் லென்த்த 36 கிலோமீட்டர் வேகத்துல போனா, மணிக்கு 36 கிலோமீட்டர் வேகத்துல போனா எவ்வளவு நேரத்துல போக முடியும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்ப நம்ம என்ன பண்ணோம், டைம், இன் வாட் டைம். இப்ப டைம் பார்க்கலாம். என்னது நமக்கு நார்மலா எப்போதுமே என்ன தெரியும், எஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை டி. ஓகேவா? அப்ப டைம் இவங்க தான் இதான் கேட்டிருக்காங்க. T is equal to என்னது, D by S. ஓகேவா? அப்ப டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன இப்ப கிடைச்சிருக்குது, 1800. ஸ்பீட் எவ்வளவு வேகத்துல போகுது, 36 கிலோமீட்டர், மணிக்கு 36 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கு. அப்ப 36, சோ அப்ப இது வந்து 1800 மீட்டர்ல தான் அவங்க கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், மீட்டர் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்ப அதுக்கு நம்ம ஆஸ் யூஸ்வல் என்ன பண்ணுவோம், இது கூட 5/18. ஓகேவா? இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணிக்கிடுவோம், ரைட்டா? ஏன்னா கிலோமீட்டர் தான் நம்ம வந்து மீட்டர் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்றோம், அதனால இங்க தான் மல்டிபிள் பண்ணணும், மேல போய் மல்டிபிள் பண்ணிடுவோம். சோ அதனால கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டுக்கிட்டேன். இப்ப என்ன பண்ணணும், நம்ம சால்வ் பண்ண வேண்டியதுதான். உங்களுக்கு என்ன பெருக்கல் வாய்ப்பு எடுத்துருக்கோ அதுக்கு அந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சால்வ் பண்ணுவோம், 1/18 / 18, 2/18 / 36, ரைட்டா? சோ இந்த மாதிரி வந்துடும். இப்ப என்ன பண்ணும், 2 இருக்குது 5 இருக்குது, ஓகேவா? 2 × 5 = 10, இங்க ஒரு 0, ரைட்டா? 2 × 5 = 10, ஓகேங்களா? ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டேன். அப்ப ஃபைனலா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 180. அப்ப எவ்வளவு, 180 செகண்ட். ஓகேவா? ஏன்னா இது வந்து கடைசியான டிஸ்டன்ஸ், சாரி டைம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன, 180 மீட்டர் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்ணிருக்கிறதுனால நமக்கு எவ்வளவு, 180 செகண்ட்னா 3/18 ஆகும், 3 நிமிஷம், 3 மினிட்ஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா 180 செகண்ட் ஆகும். எதுக்கு, இந்த 600 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ட்ரெயின் 1200 மீட்டர், 1.2 கிலோமீட்டர் பிரிட்ஜ், ஏன் சார் இவ்வளவு நேரமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா வேகம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் போகுது, 36 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிற வேகத்துல போறதுனால இது வந்து 180 செகண்ட், அப்படி இல்லைன்னா 3 நிமிஷம் எடுத்துக்குது. நன்றி நண்பர்களே.